வெர்ஷனுக்குள்ளே போகலாம். இது வந்து என்னோடய லோக்கல் வெர்ஷன். இப்போ இதில் வந்து க்ரியேட் டேட்டாபேஸ் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டேட்டாபேஸ் நேம்னா சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஆயிருக்கா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ வந்து ஏற்கனவே வந்து டெஸ்ட் டிபியில் கஸ்டமர் டேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ரீநேம் பண்ணி சாம்பிள் டாட் டேட்டாபேஸில் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கான்செப்ட். ஸோ அதில் வந்து எப்படி ரீநேம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதிலே வந்துட்டு ரீநேம் டேபிள் டெஸ்ட் டிபி டாட் கஸ்டமர் டு சாம்பிள் டாட் கஸ்டமர். ஸோ அந்த டெஸ்ட் டிபி டாட் கஸ்டமர்கிட்ட டேபிள் எடுத்து சாம்பிள் டாட் கஸ்டமரில் அந்த சாம்பிள் டேட்டாபேஸ் இருக்குல்லையே, அதில் அந்த கஸ்டமர் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கொரி வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் டிபி நான் ரன் பண்ணுறேன். இப்போ டேபிள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேபிள் எதுவுமே இருக்காது, டெலிட் ஆகிருக்கும். இப்போ சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த கஸ்டமர் டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும் ஆயிருக்கா. இப்போ நான் கஸ்டமர் டேபிள் வந்து கொரி வச்சு ரன் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா அந்த 20 ரிகார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும் ஆயிருக்கா. ஓகே, சூப்பர். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன் ஒரு டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் நான் ஸ்கீமாக நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ அந்த ட்ராப் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு என்னென்னா டெஸ்ட் டிபி அதை வந்து நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து ரீநேம் பண்ணி டேட்டாபேஸ் ஆர் ஸ்கீமா இதேமாதிரி சேம் கண்டிஷனை வந்து நம்ம ரீநேம் பண்ணி நம்ம டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.